மக்களே வணக்கம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது தான் நம்ம எப்படி யோசிச்சுனா நான் பஸ்ஸில் வரும்போது ஆக்சுவலி இந்த தமிழ் பொண்ணு அப்படின்றது வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பயங்கரமாக ட்ரோலில் போயிட்டுருக்காங்களா, அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்குது. அது என்ன தமிழ் பொண்ணு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போன சீசனில் சரி இந்த சீசனில் சரி அந்த தமிழ் பொண்ணு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ் பொண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து ஃபாத்திமா பாபியும் லாஸ்ட்லேயே வந்து நியூஸ் வாசிக்க சொன்னார். ஓகேங்களா, வந்து நியூஸ் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ வந்து ஃபாத்திமா பாபு கூட சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணால் நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. பட் லாஸ்ட்லேயே வந்து அவதானிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. அது தூய தமிழ் வார்த்தை. அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனம் அப்படின்றத அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள சொல்கிறாங்களா நான் தமிழ் பொண்ணு, நான் சீனியர் தமிழ் பொண்ணு, நான் உனக்கு முன்னாடி போகிற தமிழ் பொண்ணு அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தத்தை வந்து உள்ளே இருக்கவங்க யாரா சொன்னாங்கன்னா அப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம், நீ தமிழ் பொண்ணு தமிழ் பையன் அப்படின்றத ஒத்துக்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன வருதுன்னா, உண்மையிலே தமிழ் பேசுகிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே மட்டும்தான். நிறைய வீடியோவில் வந்து நான் கோரிக்கை கொடுத்துட்ருக்கேன்ல, இப்போ வந்து இம்போசிஷன் தரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். அது யாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கர் கமல் சார் இருக்கார் தெரியுமா, அவருக்கு தான். நான் வந்து லோஸ்லியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் கூட வீட்டில் இம்போசிஷன் எழுதி வச்சிருக்கேன், லாஸ்ட்லியான்னு சொல்லிட்டு 100 வாட்டி எடுத்து வந்து எங்கள் ஆஃபீஸ்லாம் காமிச்சேன் நான். ஸோ அதேமாதிரி கமல் சார் கூட லோஸ்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அந்த சண்டே சாட்டர்டே வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அது அவங்க பேர் வந்து லாஸ்ட்லியாவான் சார் என்னி அதுமாதிரி தான் திட்டுறாங்க கீழே. அதனால் நீங்களும் வந்து லாஸ்ட்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 வாட்டி இம்போசிஷன் எழுதி சனி காமத்து வந்து கொடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் சார் இருக்கா தெரியுமா, அவர் மேலே நல்ல மரியாதை. நேற்று தான் சார் சொல்லியிருந்தேன், உங்களை தொடணுன்னா என்னை தாண்டி தான் தொடணும்னு, இப்போ அவரை மட்டும் தொட்டுக்குங்க சரிங்களா, தர்ஷனையும் லாஸ்ட்லியாக விட்டுருங்க சார், ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ணி அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு அப்பா அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த பொண்ணு கண்ணிலே தெரிஞ்சுது. சொன்னாங்க சார் எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க நீங்கள் வந்து, ஆறுதலாம் சொன்னீங்களா என்ன சார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் லாஸ்ட்டில் ஆனால் வனிதா விஜயகுமார் நான் நேற்று சொல்லி உங்களை நாமினேட் பண்ணாங்களே அது உண்மையாயிடமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு சார். ஆக்சுவலேருந்து நேற்று கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, தமிழில் அன்சின்னு போட்டிங்க உள்ளே எதுவுமே பேசலையே அப்படின்னு, அப்படி தான் போடுவோம். ஏன்னா நேற்று அன்சின் வரலையே, நாங்கள் என்ன பண்ணுறது விஜய் டிவி போல் நாங்கள் என்ன பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி அன்சீன் வந்திருக்கு, அன்சீனில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் கற்று நம்ம சாண்டி மாஸ்டருக்கு தெரியுமா, அவர் வந்து ஆக்டிங் ஸ்கூல் டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு தெரியும், ஆனால் பிக் பாஸ் உள்ள ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் உட்கார வச்சு அவர் வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் ஃபைனல் வரைக்கும் போயிடுவார்னு நினைக்கிறேன். பயங்கரமான பிளேயராக இருக்கிறாரு அவர், வந்து ஆக்டிங் சொல்லி தந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து யாரை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி இருக்காங்க தெரியுமா, அவங்கள வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாரு. பக்கத்தில் சேரன் சார் இருக்கும்போதே இவர் டைரக்ட் பண்ணுங்க தான் சேரன் சார், என்ன இவன் நம்மளோட பெரிய டைரக்டர் ஆகிடுவான் போல பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தவொடனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறது ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சது. அபிராமிக்கு என்ன கதை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் வந்துட்டு இருக்கீங்க அப்படி கிட்ட வந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு வண்டி வந்து உங்களை இடிக்குது, அப்படி கீழே விழுறீங்க, ரத்தம் வருது, ரத்தத்தை அப்படி பார்க்குறீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க, திடீர்னு அழுவுறீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க அப்படின்றாங்க. அவங்க ஆனால் எதுவுமே பண்ணல, என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு திடீர்னு ஏந்துக்கிறீங்க, ஓடுறீங்க ட்ரெயினில் ஏறுறீங்க, டிடிஆர் வர்றாரு, பார்த்தா உங்ககிட்ட டிக்கெட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் டிடிஆர்ட்ட கேட்குறீங்க, டிடிஆர் என்ன சொல்ல போய் பிச்சை எடுத்துகிட்டு டிக்கெட் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் போய் பிச்சை எடுக்கிறீங்க, ஒன்று அவங்க கௌரவ பிரச்சனை வந்துட்டுருக்கோம் அபிராமிக்கு, என்ன நம்மளை கலாய்கிறான் போலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சண்டி மாஸ்டர் நீங்கள் என்னை கலாய்கிற மாதிரி இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக அப்படியே இது பண்ணி எஸ் ஆகிட்டாங்க. இவங்க எப்படி நேர்கொண்ட பார்வையில் நினச்சிருப்பாங்கன்ற ஒரு டவுட் தான் எனக்கு வருது. மா சின்னதாக அழுவு சிரிக்கிறது, உன்னை எப்படி ஆடிஷன் எடுத்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ்லாம் என்ன வேணால் நடிக்கணும், பிச்சை எடுக்க சொன்னால் பிச்சை எடுக்கணும், சேத்துல சொன்னால் சேத்துல விடணும், அர்ஜுன் சார் உள்ளே முதல் ஒன் படத்தில் எல்லாத்தையும் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு அப்படி கேமரா திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோமே நம்ம லாஸ்ட்லியா மேலே தான் அந்த இது திரும்புது. பட் ஆக்சுவலி அங்கே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நேற்று தான் மலேசியா கூட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், முகன்ராவ் பிரதர் நீங்கள் ஏன் அப்படி அடிக்கடி இந்த மேட்டரில் தலையிடுறீங்கன்னு தெரில, அவர் தானே ஆக்டிங் ஸ்கூல் நடத்திட்டுருக்காரு, நீங்கள் எதுக்கு ஒரு எச்எம்ஆர் நடுவில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, லாஸ்ட்லியா சோகமாக இருக்கீங்க, சோகமாக சாவறீங்க அப்படின்ட்டாரு. முகன் ராவ் பிரதர் விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க பிரதர், நாங்களாம் வந்து விஜய் டிவி வந்து எங்கள் அம்மா சீரியல் பார்க்கும்போது திட்டம் எதுக்குமா விஜய் டிவி பார்த்துனுக்குறேன்னு, பட் நாங்களே இன்றைக்கி எங்கள் அம்மா கிட்டே ரிமோட் வாங்கியம்மா விஜய் டிவிமா, நம்ம விஜய் டிவி பார்க்கலாமா குடும்பத்தோடு உட்காந்து சொல்லிட்டு குடும்பத்தோடு உட்காந்து விஜய் டிவி பார்த்துனுக்குறோம். ஆனால் நீங்கள் வந்து இப்படி சோகமாக சாவு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்தாங்க, சோகமாக சாவணும், திடீர்னு எழுதுக்கணும், திடீர்னு சிரிக்கணும், அப்படி செத்துட்டு போய் நீங்கள் ஆவியாக மாறிடுறீங்க. உடனே அவங்க சிரி ஆவியாக மாறினோடனே சிரிச்சுன்னு இருந்தாங்க. உடனே இது சாண்டி மாஸ்டர் கேர் என்னம்மா சிரிச்சிட்ருக்குன்னு, இப்போ நான் ஆவியாக ஆட்ட பேர் சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டரே கலாய்க்கிறாங்க நம்ம லாஸ்ட்லியா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் தோல் இருக்குது, அது வலிக்கு விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி சிரிக்கிறாங்க. உடனே சாண்டி மாஸ்டர் அங்கே ஒரு கலாய போடுறாரு, ஏமா உன் வாய் நம்ம மணிப்பர்ஸ் வாய் மாதிரி இருக்கேன் அப்படின்றாரு. திருப்பி அதுக்கும் சிரிக்கிறாங்க. அந்த தம்ப்னெயில பார்க்கும்போது தெரியும், நாங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அந்த பையன் விளாட்றாங்க வசீகரன் சொன்ன நிலையத்தை அவங்க விளாட்னுக்கிறாங்க, பட்டு எடுத்து வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கும் சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, போதும் போதுமா நீ செம்மையாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு முகன் ராவ் ஒத்துக்கினாரப்பா, நானே தோத்துறேன்பா அவங்க பயங்கரமாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேமரா வந்து சீனியர் கிட்ட திரும்புது, யாரா நம்ம ஃபாத்திமா பாபு மேடம்,
மேடம் நீங்க எதுக்கு இன்னும் அம்மா ரோலாம் வச்சிங்கன்னா நீங்க வேற லெவல் சரியான அக்கே காம்படிஷன் கொடுப்பீங்க நினைக்கிறோம். அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசையம் தான் இருக்குது. நடிக்க தூரம் நியூஸ் வாசிக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரீங்க, ஒரு மங்களகரமான பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரீங்க, ரோட்லலாம் பார்க்குறீங்க, செம்ம சண்டை நடந்துட்டுருக்கு, ஒன்று பாவமாக பார்க்குறீங்க, கோவத்தோடு பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, பாவத்தோடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ, திடீர்னு சண்டை நடக்குது, நீங்கள் போய் தட்டி கேட்குறீங்க, பிரச்சனை நடக்குது, நீங்கள் கொலை பண்ணிடுறீங்க, கொலையை பார்த்தோன்னே பயப்படுறீங்க, ஆனால் அந்த கொலையை பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திடீர்னு போலீஸ் வருது, ஒன்று நீங்கள் போலீஸ் வரத்தை பார்த்து பதட்டமாகறீங்க, போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகுது, அப்போ நீங்களே கெத்தா நான் தான் தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கிறீங்க, ஆனால் அந்த கொலை பண்ணது வந்து ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆக்டிங்கால் எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கே முடியல, இவ்வளோ லென்த்தாக எப்படி உள்ளே பார்த்துனுதாங்கன்னு தெரில, டிவியில் பார்க்குற நம்மளாலே முடியல, நேரில் பார்த்தவங்களாம் நான் தெரில, சேரன் மாஸ்டர் மட்டும் இதை எட்டி பார்த்துட்டு இருந்தார். அடுத்த படத்தில் இவங்களே ஹீரோயினாக போட்டுடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவங்களும் சுகன்யா மேடம்லாம் நடிக்கிறாங்களா திருமணம் படத்தில், அச்சுவாடி பரவாயில்ல அத்தவாடி இவங்களை நம்ம ஹீரோயினாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பார் போல. அதுக்கப்புறம் வந்து யாருக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்ஷி அகர்வால் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு தான். அவங்களே வந்து கேட்டவனே ஒத்துக்கினாங்க, சரி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க போல, அவங்களே வந்து ஒத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் விட்டு வெளியே வரீங்க, ஒரு டாக்ஸி பிடிக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வயிறு கடமுடா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே என்ன பண்ணு டாக்ஸிக்காரங்கிட்ட வந்து சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஒரு ஷை இருக்கும்ல, ஒரு கேர்ள் வந்து ஒரு பயிரா நான் பாத்ரூம் போதுனே அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்றே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து இதுக்கு சேஞ்ச் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஆனால் முடிஞ்சால் ஒரு பர்பி வாங்கி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு டிரைவர் இப்படி இறங்கணும்னு இப்படி இறங்கி ஓடுறீங்க. ஒன்றே பாத்ரூம்குள்ளே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் வெளியே உட்காந்துருப்பாங்களா, அம்மா காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள்கிட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு, ஏன்னா எல்லா காசும் தான் டிரைவர் கிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்போ உங்கள்கிட்ட காசு இருக்காது, ஒன்றே அவர் வந்து போய் பாத்ரூம் கழுவுமா அப்படின்றாரு. ஒன்றே அதை பாத்ரூம் கழுவுற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையிலே பண்ணுவாங்களா தெரியல, ஆக்டிங்கில் வேறு லெவல் பண்ணுறாங்க. சாண்டி மாஸ்டர் தான் நேற்று மோந்துட்டு வணக்கலாம் சொல்லிட்டு போனார், அந்த அளவுக்கு சாட்சி பண்ணுவாங்களா தெரியல. அப்படி க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம இவர் இருக்கா தெரியுமா சரவணன், ரொம்ப நான்வெஜ்ஜாக பேசுகிறாருங்க, ரொம்ப நான்வெஜ்ஜாக பேசுகிறாரு. ஸோ ஒரு ராத்தை சொன்னாருங்க, அது எப்படிங்க சொல்கிறது, பீப் போட்டுப்பீங்களாடி, எம்என்ஓபிலாம் வரல, அந்த வரலாம் யூஸ் பண்ணுறாருங்க அவர் அங்கே. ஆனால் அது வந்து யாரும் கண்டுக்கல, ஏன்னா ரொம்ப நான்வெஜ்ஜாக இருக்கிறதுனால அது திருப்பி திருப்பி எடுத்து பேசினா அது பெரிய மேட்டராகும், அதனால் வந்து கண்டுக்காமல் அவர் அப்படியே அவரை தவிர்க்க விட்டாங்க. அதுக்கப்புறம் சாக்ஷி என்ன பண்ணாங்க, எப்பா போதும் நட்டே இதுக்கு மேலே முடியாதுரா. ஒன்று சாண்டி மாஸ்டர் வந்து யோ எப்படியா எப்படிலாம் யோசிக்கிற, எப்படி இந்த அளவுக்கு நீ திறமையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே ஒரு விஷயம் வந்து நடந்துருந்தது, ஏன்னா வந்து கவினுக்கும் சாக்ஷிக்கும் வந்து எப்படி சுற்றி நிற்கிறாங்கன்னா, நம்மளை யார் நாமினேட் பண்ணியிருப்பா, நம்மளை யார் நாமினேட் பண்ணியிருப்பா, யாரை நாமினேட் பண்ணியிருப்பாடே, அபிராமி கூட யாரை நாமினேட் பண்ணடா, ஷெரின் கூட யாரும் நம்ம சும்மா தான்டா இருந்தோம், அவங்க கூட சுத்தி நன்றா இருந்தோம். சாட்சிக்கு தான் பயங்கர ஷாக்காக இருக்குது, என்னடா இது அபிராமி எல்லா விஷயத்தையும் போனால் நம்ம கூட கையை பூச்சி சுற்றி இருந்தோம், நம்மளை கோத்து விட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சுத்தத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ கவின் கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சாண்டி மாஸ்டர் பேசுகிறேன், மாஸ்டர் எங்களை யார் மாஸ்டர் நாமினேட் பண்ணியிருப்போம், நாங்கள் என்ன மாஸ்டர் பண்ணோம், யார் ஒம்புக்கும் தும்புக்கும் போலிய மாஸ்டர், சும்மா ஜாலராக தானே மாஸ்டர் ஆச்சிருந்தோம், ஜாலராக இந்த நிலமையா, ஆனால் மெயின் கண்டென்ட்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. பட் கவின் சொல்லியிருந்தார், என்னை வந்து சரவணன் சித்தப்போ தான் வந்து நாமினேட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மதுமித்த விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து நான் சத்தம் போட்டது வந்து பிடிக்கல, அதனால் வந்து சித்தப்போ தான் வந்து என்னை நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. உனக்கு கவின் நம்ம சாண்டி மாஸ்டர் டேய் அம்மா சத்தியமாக இருக்காரா, டே சித்தப்பலாம் அப்படி பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மாவில் இருக்கிறாருங்க, அதாவது இன்னும் குழந்தையாவே இருக்கிறாரு, நம்ம ஸ்கூலில் சத்தியம் பண்ணு, ஏ மச்சான் அம்மா சத்தியமான தெருலடா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். உன்னே கவின் அண்ணா நானா இதுக்கெல்லாம் அம்மா சத்தியம், உன்னே கவின் வந்து அங்கே ஒரு இது சொல்கிறாரு, சத்தியமானா இந்த வாடி நாங்கள் நாமினேட் ஆகிட்டோம், சத்தியமாக அத்தவரை நீ நாமினேட் ஆவான்னு சொல்லி ஒரு சாபத்து வருவார். ஏன் அப்படின்னா அது சும்மா விளையாட்டு தான், ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து இப்போ பயங்கரமாக விளையாடிட்டு எல்லாரு கூடயும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான், அதனால் வந்து அவர் நாமினேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். சாண்டி மாஸ்டர் அம்மா ஆமாம்ல எனக்கு தெரிஞ்சு கவினே நம்மளை சொல்கிறோம் போய் அப்படின்ற ஓடி இருக்கும், ஏன் இவன் சம்மந்தம் இவங்க ரெண்டு பேர் தானே பேசிட்டு இருக்காங்க, நம்ம சும்மா தானே வெளியே வந்தோம், எதுக்கு நம்மளை கோத்து விட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் இன்னொரு விஷயம் பண்ணார், எல்லாருக்கும் சாப்பாடு ஓட்டி விட்டாருங்க, அந்த சிமெண்ட் பாண்ட் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க, அது எப்படி உள்ள வச்சிருக்காங்க தெரியல, சமைக்கிற எக்யூப்மெண்ட்டா இல்லை உள்ள எதனா நம்ம உள்ள வேலை செய்யறவங்க பூசத்துக்கு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், அதை திருநொண்டுதுங்க, திருநொண்டு சோற போட்டு எல்லாருக்கும் ஊட்டின்னு இருக்கிறாங்க, நம்ம லாஸ்ட்லேயே கூட ஊட்டி விட்டார் நம்ம சாண்டி மாஸ்டர். பட் லாஸ்ட்லேயே ஊட்டி விட்டு ஒரு ஆத்த சொன்னார், ஐயோ எப்பா பாத்ரூம் கழுவிட்டு அப்படியே வந்துட்டேனே, கையை கூட கழுவிட்டு அப்படின்னாரு. அப்போ சாப்பிட்ட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, மீனவங்களாம் தப்பிச்சுக்கிறாங்க சாட்சிலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அப்போ கூட சாட்சி என்ன போனாங்க, சாண்டி மாஸ்டர் இன்னொரு வாய் கிடைக்குமா அப்படின்னாங்க. ஆமாம் அவர் தான் கூச்சம் இல்லாமல் பாத்ரூம் கழுவிட்டு அப்படியே வந்துடும், அப்போ ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக வந்து சாட்சிக்கு வந்து தெரிஞ்சது. பட் அதனால் கை கழுவிருப்பாரா மாட்டாரா, ப்ரெஷ்ஷில் தானே தேய்ச்சிருப்பாரு, பட் ப்ரெஷ்ஷு கீழே எதனா இருந்திருக்குமே கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குது. பட் செரின் மேடம் அங்கே உட்காந்து தானாக சாப்பிட்டுருந்தாங்க, அவங்ககிட்டையும் போய்
ஊட்டுறீங்களான்னு நாங்கள் சாண்டி மாஸ்டர் ஆனால் சத்தியமாக நீங்கள் வேறு லெவலு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் சேரன் சார் அதுக்கப்புறம் வந்து கவினன் சார்னு சொல்லிடுறேன் கவின் சார் சேரன் சார் அப்புறம் அதை மட்டும் சொல்லி கவின் ஆர்மி வந்துடுவாங்க. ஏ என்னடா சேரன் சார மட்டும் சாரன் கூப்பிட்ற கவின் அண்ணன் சேரன் சார் அதுக்கப்புறம் ஷெரீனு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் என்ன அகர்வாலா அகர்வால் அவங்களாம் நம்ம உட்காந்து நின்றுட்டு இருக்காங்க. வந்து சாக்ஷி சொல்கிறாங்க கவின் வந்து என் கூட மட்டும் தான் பிளேட் ஷேர் பண்ணுவார், நாங்கள் ரெண்டு பேர் தான் பிளேட் வந்து ஷேர் பண்ணிப்போம் சாப்பாட்டில் அப்படின்னு. ஒன்று ஷெரீன் ஏண்டா என் மேலே தானே க்ரஷ் இருக்குன்னு அப்போ என் கூட ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. சரி இவங்க தான் சின்ன பசங்க பேசினேன் சேரன் சார் அங்கேயே நாட்டாம மாதிரி வந்து நின்றுறாரு. சேரன் சார் ஆனால் நீங்கள் வந்து முக்கியமான விஷயத்தில் மாட்ட போகிறீங்க, யார் கோத்து விட்டு யாரா வெளியோட போகிறாங்க, ஏன்னா அந்த வீட்டு பக்கத்தில் நடக்கும் யாருன்னா ஒருத்தங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி ஓடி போயிடுவாங்க, நம்ம சும்மா போய் வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம், இவர் தான் எங்களை ஓட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருவாங்க. அது போல் நீங்கள் வெளியே வரதுக்குள்ளே எதனா ஒரு இன்சிடென்ட்டில் மாட்ட போகிறீங்க அது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் கவின் தான் தெரியுமே நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு சரியும் தட்டினே வாங்கி சாப்பிட்றாரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, தட்டில் மட்டும் வாங்கி சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்லியா வந்து யாரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லா மத்திலேயே இருந்தது. பட் யாரும் வந்து லாஸ்ட்லியாவை நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம், பட் நம்ம சேரன் சார் பண்ணிட்டாரு. பட் பாதம் தட்டி விடுவோம் ஓகேங்களா, அவர் வந்து அப்பா பொண்ணு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்லியா வந்து ஃபஸ்ட்டு மீராவை சொன்னாங்க, அது வந்து தப்பே சொல்ல முடியாது ஏன்னா வரவங்க பரவலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரி நீங்கள் கேமராமேன் உள்ள கேமராமேன் இல்லை கார்பென்டர் யாரை வந்து கூப்பிட்டுருந்தாலும் மீரா பேரை சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அது ஏன்னு தெரிலங்க அது போல நான் பண்ண பாவம் தெரில. பட் அதெல்லாம் சுற்றி சுற்றி அவங்களே அடிக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் தட்டி விடுங்க அதை. அதுக்கப்புறம் சரவணண்ணா பேரை சொன்னாங்க, பட் அதுதான் வந்து எதுக்கு சரவணண்ணா பேரை சொன்னாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாரும் மத்தியில் இருந்திருக்கும். பட் அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படாது, ஆராயக்கூடாது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு ஆராயக்கூடாது. பட் நம்ம தலைவர் முடிவு எடுத்துட்டாங்க, இது முடிவு எடுத்து வந்து நல்லதுக்காக தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவரை வந்து எலிமினேஷன் பண்ணுறதுக்கு வந்து அப்படி சொல்கிறது நம்மளுக்கு பிடிக்கல தான், பட் இருந்தாலும் வந்து ஓட்டு போடாதீங்க அவருக்கு ஓகேங்களா. பட் மீராவை கன்ஃபார்ம் எலிமினேட் பண்ணுறோம், ஏன்னா தலைவி வந்து ஃபஸ்ட்டு சொன்ன பேர் மீரா தான் ஓகேங்களா. அது எலிமினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஸோ எலிமினேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈழ தமிழ் பொண்ணுன்னு சொல்லுங்கள், ஸ்ரீலங்கா பொண்ணுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அது ஸ்ரீலங்கா ஈழ தமிழ் நம்ம தமிழ் பொண்ணுன்னு தான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தமிழ் பொண்ணுன்னு சொல்கிறதே வந்து நல்லது தான் நினைக்கிறேன். அந்த ஈழ தமிழ் ஸ்ரீலங்கா பொண்ணுன்னு என்னமேட் யூஸ் பண்ண மாட்டேன், தமிழ் பொண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன். பட் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி தரேன், நேற்று நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் வந்து அந்த சவுண்ட் வந்து மாற்ற சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு நியாயமாக பட்டது அதனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் தர்ஷன் பேர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்லியா அப்படின்ற அவங்க பேர் மட்டும் யூஸ் பண்ணல, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் தர்ஷன்ன்ற நேமை தான் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. வந்து ஒன் சைட் பார்க்குறது இந்த கிரிக்கெட்லாம் சொல்லுவாங்க அம்பையர் ஒன் சைட் பார்த்துட்டாரு அப்படின்னு, அந்த ஒன் சைட்லாம் நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து விசர் கூட்டம் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்தது, அது லைட்டாக கொஞ்சம் எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பாங்களான்னு தெரில, இல்லை வரவிடுவாங்களான்னு தெரில. பட் நாங்கள் வந்து அங்கே பார்க்க முடியாது வந்து அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு. பட் நாங்கள் நியூஸில் பார்க்குறத நம்ப முடியும், எங்களுக்கும் சரி இல்லை எங்கள் ஊரில் வரல மக்களுக்கும் சரி ஸ்ரீலங்கா அப்படி ஈழம் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்தாலே ஃபஸ்ட்டு வரது அந்த சுட்டு தள்ளுறது மக்களை சுட்டு தள்ளுறது. இப்போ கூட நடந்தது சர்ச்சில் வந்து சுட்டு தள்ளினாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு கேட் ஆகும். பட் நாங்கள் வந்து அதுக்கு வந்து இங்கே போராடின்னு தான் இருக்கிறோம். பட் வந்து இதனால் வந்து நீங்கள் அது மட்டும் தான் நடக்குது, அதை மட்டும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறீங்க, அதை மட்டும் ரொம்ப வெறும் இதுவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. பட் நாங்கள் வந்து அங்கே நேரில் வந்து பார்க்க முடியாது ப்ரோ, அங்கே வந்து என்ன நியூஸ் நாங்களுக்கு வந்து அதை தான் நாங்கள் வந்து பேச முடியும். ஸோ இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேஷ்டேக் போட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் நேற்று, ஹேஷ்டேக் போட்டு சேஞ்ச் த சவுண்ட் அட் விஜய் டெலிவிஷனை வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை ட்விட்டர்லேயோ எங்கன்னா வந்து நீங்கள் டேக் பண்ணி அந்த ஹேஷ்டேக் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணினா நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த சவுண்டு மாற்றினா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. நன்றி.